ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழர் பிளஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இகாமர்ஸ் வெப்சைட்ல எப்படி நம்ம லொகேஷன்ஸை கஸ்டமைஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உங்க பிசினஸ் வந்து சென்னை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, சென்னைக்கு மட்டும் உங்க சர்வீஸ் எப்படி கொடுக்கறது, மற்ற லொகேஷன்லாம் எப்படி ஹைட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம இதுக்காக யூஸ் பண்ற பிளகின் வந்து நம்ம பிரீமியம் பிளகின் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த பிளகின் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக்கின் போயிடலாம். நீங்கள் பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. இப்போ நான் அப்லோட் பிளகின் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு தேவையான பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ டைரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இன்ஸ்டால் பிளகின்ஸ் போய்க்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுங்க. நான் இந்த பிளகினோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் டேஷ்போர்ட் போயிடுறேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் நீங்கள் ஆட் கலெக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கலெக்ஷனுக்கு ஒரு ரஃபாக ஒரு நேம் கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸாக நேம் கொடுக்கலாம். இது உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு கலெக்ஷனை பற்றி சொல்லணும்னா, இது ஜஸ்ட் ஒரு குரூப் மாதிரி தான். நீங்கள் செப்பரேட் குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று நம்ம ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கலெக்ஷனில் எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே இதோட ரூல்ஸ் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நான் ஆல் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பின்கோடை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் கண்ட்ரி பேஸ்டில் நீங்கள் இந்த ரூல்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் செலக்டட் ப்ராடக்ட் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு இது இருக்கட்டும். ஸோ அதனால் நான் ஆல் ப்ராடக்ட்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காண்டினென்ட் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் என்னென்ன காண்டினென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த இப்போ ஏஷியானா ஏஷியான்னு கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ காண்டினென்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சப் காண்டினென்ட் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியான்னு சூஸ் பண்ணிங்கன்னா, இந்தியாவில் உள்ளவங்க மட்டும்தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜிப் கோடை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோங்கிறதுலாம் நான் ஜிப் கோட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜிப் கோட் கொடுக்கலாம். நீங்கள் எத்தனை ஜிப்கோடு வேணாலும் கொடுக்கலாம். ஒவ்வொரு ஜிப்கோடுக்கும் நடுவில் நீங்கள் கம்மா மட்டும் கொடுங்க. இப்போ நான் சேவ் கலெக்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிப்கோடை வச்சு ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஒரு கண்ட்ரியை வச்சு நீங்கள் கலெக்ஷன் க்ரியேட் பண்ணால் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் எத்தனை கலெக்ஷன் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ரியேட் பண்ண கலெக்ஷனை எடிட் பண்ணணும்னா மேனேஜ் கலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ண கலெக்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி கூட எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளகின் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிளகின் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டெலிவரி ஏரியா ஃபார்ம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஷோ ஆகணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். நமக்கு இது ரெண்டுமே டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே தான். ஸோ அதனால் எனக்கு நான் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேப் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் மேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏபிஐக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்கள் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது டிஃபால்ட்டாக விட்டுறேன், ஏன்னா இப்போ நான் மேப்பை யூஸ் பண்ண போகிறது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏபிஐக்கு ஜென்ரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. உங்களுக்கு அதில் ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு எந்த கண்ட்ரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனில் செலக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அது வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம்னா, உங்களுக்கு இது லோக்கல் பிக்கப்பில் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இது டிஃபால்ட்டாக விட்டுறேன், எனக்கு இது வேண்டாம். இப்போது ஆர்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஜிப்கோடு ஒரு ஃபைவ் ஜிப்கோடு நீங்கள் எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஜிப்கோடில் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகும், மற்ற ஜிப்கோடாக இருந்தால் உங்களுக்கு பிளேஸ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது தான். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷாப் பேஜில் என்ன மாதிரி மெசேஜ் ஷோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ஜிப்கோடு அவங்க வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்க, அங்கே நீங்கள் சர்வீஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் ஷோ ஆகணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் மெசேஜ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபார்ம் செட்டிங்ஸ்க்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் தனியாக க்ரியேட் பண்ணி ஷார்ட் கோடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃப்ரண்ட் எண்டில் நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த ஆப்ஷன் ஷோவாக இருக்கு. நான் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இதோட கலர் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் தீமில் என்ன மெயின் கலர் கொடுத்துருக்கீங்களோ அது செலக்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கலர் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதில் ஆப்ஷன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஷார்ட் கோடு வேணும்னா நீங்கள் அந்த செட்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஷார்ட் கோடு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அதுக்கான கலர் ஆப்ஷன்ஸும் நீங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஏன்னா நான் இப்போ மேக்ஸிமம் இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜிப் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்களா இல்லையாங்கிற மாதிரி கான்செப்ட் தான் நீங்கள் இப்போ எனபிள் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக என்னென்னவோ நான் அதை மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். மற்றபடி நீங்கள் கண்ட்ரி யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. மெயினான என்னென்ன விஷயம் இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெலிவரி டைம் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனபிள் பண்ணுங்கள். சப்போஸ் வேணும்னா நீங்கள் டிசபிள் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதை எனபிள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஸ்லாட் எரர் என்ன மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகணுங்கிற மாதிரி கொடுங்க, லேபிள் எப்படி இருக்கணும்னு கொடுத்துருங்க. இப்போ இது என்னன்னா உங்களுக்கு நீங்கள் பேக்எண்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சாரி ஃப்ரண்ட்ஹெண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெண்டு டைம் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு டைம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது மாதிரி எத்தனை வேலைலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேவ் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். செட்டிங்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பேக்கப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு பேக்கப் வேணும்னா நீங்கள் கிரியேட் பேக்கப் கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேக்கப் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளகினில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது வந்து பிடிக்கல, ஆனால் திருப்பி எப்படி உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு தெரியலனா அதுக்கான ஆப்ஷன்ஸும் ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. பிளகின் டூல்ஸ் போயிடுங்க. இப்போ இதில் நீங்கள் எஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளகின் எப்படி டிஃபால்ட்டாக இருந்துச்சோ அது மாதிரி ரீசெட் ஆகிடும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் ஆன்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம இப்போ பார்க்க வேணாம். ஆட் ஆன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மேக்ஸிமம் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எண்டில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஒருத்தர் ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஜிப் கோடு என்ன என்டர் பண்ணுறேன். இப்போ நான் ஏதாவது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஜிப் கோடு கொடுக்குறேன், ஏன்னா இதை நம்ம செலக்ட் பண்ணல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நாட் அவைலபிள்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம என்னென்ன ஜிப் கோட்லாம் நமக்கு வேணுமோ அதை நம்ம கொடுத்துருந்தோம். இந்த நம்பர் நம்ம ஜிப் கோட்னே கொடுக்கல. ஸோ நமக்கு கொடுக்காத ஜிப் கோடு வந்தோடனே அது ப்ராடக்ட் நாட் அவைலபிள்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன ஜிப் கோட் கொடுத்துருந்தோமோ அதை நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் அவைலபிள்னு வந்துச்சு. ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் செக் அவுட் பேஜ் போயிடுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம கீழே டைம் ஸ்லாட் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஹோம் பேஜ் போய்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளகின் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதுக்காக இந்த பிளகின் உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகுனா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த பிளகின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான பிளகின்ஸை கூட. ஸோ உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேவையான பிளகின் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணிடலாம். உங்களுக்கு பிளகின் வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே கூட ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் கீழே ஆப்ஷன்ஸ் எனபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஷாப் பேஜில் கூட போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இகாமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ண தெரியல, சப்போஸ் உங்களுக்கு அது எப்படி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கான தனி வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு டைம் இல்லை ஆனால் இகாமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெப் டிசைன் சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும்.
இப்போ உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் பேக்கேஜ் வேணும்னா நீங்க அதை எனேபிள் பண்ணலாம். இப்போ நீங்க கஸ்டமர் சப்போர்ட் பேக்கேஜ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ 300 வெப்சைட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நம்ம மெம்மேலும் போயிட்டு இருக்கோம். மொபைல் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இகாமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஏன்னா கஸ்டமர் எப்போவுமே ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வந்து சர்ச் பண்ணுறதை விட இப்போ உங்கள் வெப்சைட் மொபைல் அப்ளிகேஷனாக அவங்க மொபைலில் இருக்குது அப்படின்னா அதோட ஈஸியாக அவங்க வந்து அக்சஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷனில் தான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தான் இப்போ அவைலபிளாக நம்ம சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐஓஎஸ் சீக்கிரமே நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் டிசைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இகாமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா உங்களுக்கு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களுக்கு வெப்சைட் வேணுங்கிற மாதிரி ஐடியா இருக்குது, ஆனால் உங்களால் க்ரியேட் பண்ண தெரியல, சப்போஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெப் டிசைன் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம டெவலப்பர் டீமே உங்களுக்கு ப்ரொஃபஷனலான ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப மினிமம் சார்ஜில். உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லைவ் சாட் ஆப்ஷன்ஸும் இருக்குது, வாட்ஸ்அப் சாட் ஆப்ஷன்ஸும் இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க, இந்தியா அவுட்சைட் இந்தியாவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பே பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது, இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கே பே பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் நீங்கள் லைவ் சாட் ஆர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.